ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நம்பர் ரீசெண்டாக நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னு சொன்னால் ராமு ஜானு சேனல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போய் அங்கே சுற்றி பார்த்த வ்ளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் எந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் ஷாப்பிங் பண்ணலாம், என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்குறது, அண்ட் சாப்பிட என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்ஸை நம்ம வந்து சுற்றி ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அதில் என் கூட நீங்களும் பாருங்க, நிறைய டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ்லி ஆன் ராம் வித் ஜானு. அடுத்து எங்கே போகணும் உனக்கு? நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் என்ன கேட்குறேன், சோறு அதானே சாப்பாடு? எனக்கு ஆக்சுவலி பசிக்கலடி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. பெண்ணே கான் பெஸ்தோ, பெண்ணே கான் குபிஸ்தோ பிஸ்தானோ ஆல் பெஸ்தோ, பெண்ணே கான் போலோ ஆல் பெஸ்தோ சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, சும்மா வெளியே போய் சுற்றலாம். ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். நோ சாரி, ஐ ஃபர்காட் ப்ரோ. அட பைத்தியம், எங்க வா. Demon girl, evil eyes, she be telling lies. கார் வாஷ் பண்ணி பல 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 பலன்னு வந்துருச்சு. சரி, நம்ம வெளியே கிளம்பலாம். ஓகே, ஆக்சுவலி வந்து நாங்கள் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி மிஷன் ஸ்ட்ரீட் அண்ட் நேரு ஸ்ட்ரீட் இது ரெண்டுத்துல நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு நிறைய ஸ்ட்ரீட்லாம் இருக்குது, பட் இப்போ நம்மளால் ரெண்டு தெரு தான் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நல்லாயிருக்கும். சரி, இதுக்கு ஏன் ஏன் மூஞ்சை காட்டிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கலாமா? எங்கே காட்டுன்னு தெரியல, அதான் உன்ன காட்டிதான் சொல்லுவோம். இல்லை, சும்மா உன்னை காட்டுறேன், என்ன பண்ணுறது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மினிட்ஸில் போயிடுவோம். ஒரு 7-8-9 மணி வரைக்கும் டே அது வரைக்கும் தான் ஷாப்பிங். அதுக்கு மேல கேட்க மாட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா டின்னர் போறோம். பாண்டிச்சேரி வந்ததும் இந்த மாதிரி பேசக்கூடாது இல்ல மக்களே. என்ன மக்களே இது? வாட் இஸ் திஸ் மக்களே? Where are we going down? Where are we going down? கார் பார்க்கிங் உங்க தாத்தா தான் வைப்பாரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல. இதுவும் ஸ்ட்ரீட் தான். இங்க நீ ஷாப்பிங் பண்ணா ஸ்ட்ரீட் ஷாப்பிங். அப்ப கூட கடைக்குள்ள இருக்குல்ல, எனக்கு வந்து ரோட்ல போட்டு வைக்கணும். ரோட்ல போட்டு வைக்கணும்னா உன் டிரஸ் தான் ரோட்ல விரிச்சு வைக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிடையாது, உனக்கு தெரியாது அந்த அருமை எல்லாம். கேர்ள்ஸ், யூ நோ இட் ரைட்? எஸ் எஸ் பாஸ். யூ நோ இட். தங்க முத்திமா, இங்க வாஃபிள் கடை இருக்குடி, கூட்டி வரீங்களா? நக்கு வருது. ஆக்சுவலி நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் மிஷன் ஸ்ட்ரீட் கிட்ட. மிஷன் ஸ்ட்ரீட்ல இருந்து நேரு ஸ்ட்ரீட் ரொம்ப கிட்ட தான் நினைக்கிறேன்டா. நம்ம வேணா இங்க நிப்பாட்டிட்டு நடந்து கூட போலாம். உனக்கு இதுக்கப்புறம் எங்க கிடைச்சாலும் அங்க நிப்பாட்டிடு. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வேற இதா தான் இருக்கு குண்டு. இல்லடா, இங்க எல்லாமே இருக்கான். நடந்து போய் தேடுவோமே என்னதான் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நாங்கள் மிஷன் ஸ்ட்ரீட் தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஒரு சில ட்ரெஸ்லாம் இருந்தது, அந்தளவு கலெக்ஷன்ஸ் இல்லை. பட் டூ வீலர்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு நிறைய இருந்தது. 200-300 ஸ்டார்ட் ஆகுது. மிஷன் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலாக பெருசா இல்லை, ஒண்ணுமே இல்லை. நாங்கள் தப்பா வந்துட்டோமா என்னன்னு தெரியல, பட் இதான் மிஷன் ஸ்ட்ரீட்னு சொன்னாங்க. இங்கே நிறைய இருக்காது. நேரு ஸ்ட்ரீட் போக சொன்னாங்க, ஸோ அங்கே போகிறோம். யா போகலாம். வேற எங்கேயுமே கார் நிப்பாட்ட இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால மிஷன் ஸ்ட்ரீட்லயே காரை நிப்பாட்டிட்டு நேரு ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் நடந்து போனோம். ஸோ அது அவ்வளோ தூரம் ஒன்றும் கிடையாது, ஒரு 1 கிலோமீட்டர் வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கடைலாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், ரோட்ல போட்டு விற்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் போறீங்கன்னா ஷொர நேரு ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணலாம். பா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கடை தான்ல. ஸோ நேரு ஸ்ட்ரீட்குள்ளே போன உடனே நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடை பார்த்தேன். அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் டாப்ஸு, ஷார்ட்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன் இல்லை, நிறைய போட்டு வச்சுருந்தாங்க, பட் நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் ஒரு சில சூப்பராக இருந்தது, பட் எனக்கு சைஸ் பத்தல, அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கொஞ்சம் அப்படியே நீங்கள் தள்ளி தள்ளி போக போக அந்த தெரு ஃபுல்லாகவே அவ்வளோ கடைகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடையை பார்த்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடாதீங்க. நிறைய கடை போங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த எண்டு வரைக்கும் போங்க. ஒரு ஒரு கடையில் 1-2 அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் எண்டு போகிறதுக்குள்ளே ஒரு 10 ட்ரெஸ் வாங்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ச் டேப் வச்சிருப்பாங்க. அவங்களா தரமாட்டாங்க, நீங்களா கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அளவு சரியாக தெரியல, ஷோராக உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னும் போது அந்த இன்ச் டேப்பை வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸை அளவு எடுத்துக்கோங்க. வீட்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சைஸு, லைக் உங்கள் பஸ் சைஸ் வந்து 32-34-40 என்னன்னு தெரியும். ஸோ அந்த அளவு வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஒரு வழியாக வாங்கிட்டேன் என்ன குண்டு? ஒரு வழியாக வாங்கிட்டேன்னு சொல்லாத, ஒரு வழியாக வாங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லணும்ண்ணே. கண்டிப்பாக
சரிதான். எடுங்க நல்லா இருக்குல்ல? அது நல்லா தான் இருக்கு. உனக்கு பத்துமா? அங்க பாரு அது எனக்கு பத்தும். ஏது இது? இதுக்கு அதுவே பரவாயில்ல. மனசாட்சிலாம் பேசுவேன்னா இது யாருக்கிட்ட? நான் பிள்ளைக்கா? வருங்கால பிள்ளைக்கு வாங்குறியா? சொல்லு. எனக்கு மேன், எனக்கு. சரிதான். நம்ம நடந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் டாப் இருக்கு. பட் ஆனஸ்ட்லி சொல்றேன், என் சைஸுக்கு 100 ரூபாய் டாப் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ அந்த நேரு ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்ல ஃபுல்லா இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, கவுன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் செம்ம செம்மையா இருந்தது, ஒரு 450 அதுக்கெல்லாமே. இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, பாய்ஸ்லாம் எங்கே பிச்சை எடுக்க போகிறதான்னு தெரில. இல்லை பாய்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குன்னு. ஸோ நம்மளோட ஆர்ஜென்ஸ் யாராவது பாண்டிச்சேரி போகிறாங்க, பாய்ஸ் ஆர்ஜென்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்து பயனடைவார்கள். நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையை சொன்னால் ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கானா அது? கிடைக்கிற நிறைய சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல தான், செம்ம செம்ம டிசைன் டிசைனா இருக்கும். சோ ஷார்ட்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எல்லாமே சூப்பரா தான் இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு நான் யாருக்கு? பாய்ஸ். பாய்ஸ்க்கு. இப்போ அததான் நான் வந்து மனக்குமுறல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடா உங்ககிட்ட அங்க இருந்தது, ஆனா நீ பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா இந்த பாய்ஸ் இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வந்து காஸ்ட்லியா பிராண்டடா போட்டாதான் வந்து நிம்மதியா இருக்கும். கேர்ள்ஸ் நாங்க 50 ரூபாய் கூட போடுவோம். எனக்கு வேணும் போலாமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? குண்டு only 50 போறியா? உனக்கு முன்னாடி நாங்க போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன், போலாம். 50 ரூபீஸ்க்கு அவ்வளோ ட்ரெஸ் இருந்தது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்க மாதிரி இருந்தது, குவாலிட்டி சரியில்லாத மாதிரி இருந்தது. பட் 50 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க, நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுக்கலாம். பட் நான் எதையுமே எடுக்கல. எப்பவுமே நான் பயங்கரமாக பார்கெயின் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி ஏன்னே தெரியல, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்கெயின் பண்ணுன்னே தோணலை. ஸோ அதனால இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்கெயினே பண்ணாமல் வாங்கியிருக்கேன். குண்டு, நம்ம பேசி பேசி எங்கே வந்துட்டோம்னு தெரியுதா? ஆமாண்டா, இந்த லைட்டெல்லாம் ஷாப் பண்ணோமே சுமார் 2 வருடங்களுக்கு முன்னாடி. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. நல்லா இருக்கு, வாங்கிக்கலாமா? ஐயோ என் உசுர வாங்குறா இவன். இன்னும் எவ்வளோ நேரம்னா? A2B வந்தாச்சு. இருந்தாலும் நீ வந்து என்னன்னா இன்னும் ஷாப்பிங் பண்ணுவேன், எனக்கு ஷாப்பிங் வைப் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சது. கொஞ்சம் தூரம் அப்படியே போனதுக்கு அப்புறமா A2B பக்கத்துல ஒரு கடை இருந்தது, ஐ மீன் 2-3 கடை இருந்தது. அதுல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எம்மா வேற மாதிரி. சீரியஸா நீங்க வந்து எம்முக்கு கீழே இருப்பீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க ட்ரெஸ் கிடைக்கும். பட் என் சைஸ்க்கு நான் ரொம்ப தேடி பிடிச்ச ஒரு ட்ரெஸ் தான் வாங்கினேன், ஒரு பெரிய கவுன். அண்ட் ரொம்ப கம்மி பிரைஸ்ல தான் இருக்கு, 400-300க்குலாம் இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர், நிஜமா செம்ம பெரிய டீல். அண்ட் இந்த ஒரு கடையை கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம், செம்ம 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 கலெக்ஷன்ஸ். இந்த ராமை நான் பாட்டு இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், சூப்பர் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ராமை வந்து திடீர்னு காணுமேன்னு சொல்லி நான் ஊரெல்லாம் தேடி, எங்கெங்கேயோ தேடி, பக்கத்து தெருலாம் தேடி வந்து பார்த்தா இங்கே பாருங்க, குப்பைக்கு பக்கத்தில் குப்பை மாதிரி உட்காந்துருக்கு. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? கேமராவை கொடுத்துட்டு போயிட்டேன், நான் கூட ஒரு செகண்ட் தொலைஞ்சிட்டனோன்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, தொலைஞ்சது நான் இல்லை நீன்னு. சில்லிகாய். அண்ட் அந்த கவுன்ஸ்லாம் வித்த கடைக்கு பக்கத்து கடையிலேயே இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக, பீச் வைப்ஸ், பீச்சியாக நிறைய ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம எங்கேயாவது ஹனிமூனோ எங்கேயாவது போனோம்னா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் நான் 2 வாங்கிக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் வாங்கணும் போல இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் வாங்க முடியாது கண்டிப்பாக, காசும் பிரச்சனை சைஸும் பிரச்சனை. ஸோ என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுவேன், என்னென்ன வாங்கியிருக்கேன். பாய். நான் ரொம்பவே நிறைய வாங்கியிருக்கேன், 2000-2500 கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுலேயே ஒரு 10-15 ட்ரெஸ் வாங்கியிருப்பேன். அண்ட் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோவில் காட்டுறேன். ஸ்டே டியூன் கீர்த்தி ஷ்ரதா சேனல்லையே, ஒரு பாண்டி ஹால் வீடியோ வருது வித் ப்ரைஸ் அண்ட் எவ்ரி திங். வெயிட் பண்ணுங்கள். தம்பி ராமையா சொல்லு, அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கோமே, உனக்கு ஃபீலிங்ஸா இல்லையா? ஆமாம், ஃபீலிங்ஸ் தான். உங்க கூட ஷாப்பிங்க்கு வந்தேன்னு என்னோட ஃபீலிங்ஸு. சரி, அடுத்து இப்போ உனக்கு வாங்க போகிற 200 ரூபாய் ஜெட்டி. வேண்டாம். இல்லை இல்லை, ஜெட்டி 200 ரூபாய் இல்லை, ஜெட்டி 5 ரூபாய். எனக்கு வேண்டாம், நன்றி, வணக்கம். வேண்டாம்னா உனக்கு வந்து பிடிக்காதுன்னு ஒத்துக்கோ, சரியா? அடே விரக்தியில் வேண்டாம் மாதிரி சீன் போடாத. ஓகே, இங்கே மிஷன் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இங்கே வந்து காரை குடி குழி பணியாரம் வித் கார சட்னின்னு போட்டிருக்கு, சாப்பிட போகலாம். A few moments later. டேய், நீ கேட்ட மென்ஸ் கலெக்ஷன் போய் வாங்க போ. இருக்கு குண்டு தான் போ. இல்ல வாங்கலாம், நல்லா இருக்கு, சூப்பர்.
சூப்பர் தானே, வாங்க அங்க இருக்கு பாரு நிறைய. யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க்லாம் இருக்கு பாரு. அப்புறம்டா பிராண்டட் டிஷர்ட்ஸ் 100 ரூபாமா போடா. சரி பாப்போமே குண்டி என்னதான் வாங்குதுன்னு. டே அந்த ஷார்ட்ஸ் நிஜமா நல்லா இருக்கு. சைஸ்க்கே போயிரு பாப்பா. ஐயோ அதிசயம். அதுவும் பாரு ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு நைஸா பேருக்குன்னு. நான் கேட்டேனா இல்லையா பிளைன் டி-ஷர்ட் தான் போ. நிறுத்து அந்த மாதிரி நீ 500 ரூபாய் குடுத்து அப்படி வந்து போயிடலாம். ஓ சாரிடா. ஹலோ நிறுத்து சொல்லிட்டு தான் நான் கேமரா ஆன் பண்ணேன். உடனே வந்து வேவ் லெங்க் தான். சீக்கிரமா காசு வாங்கிட்டு வா, நான் போய் ஆர்டர் பண்றேன். பை பை பை. ஹலோ யாரும் கடையில இல்ல, யாரும் இல்லையா? ஃப்ரிட்ஜ்ல ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் கத்துற? ஆள் இல்லையா? ஓகே ஓகே. சாப்பிட போயிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப நேரமாக காரை தேடிட்டு இருக்கோம், எங்கே விட்டோன்னே மறந்துட்டோம். ஷாப்பிங் மூடில் வந்து காரை விட்டுட்டு நாங்கள் பாட்டு எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டோம். ஸோ தேடி ஒரு வழியாக கூப்பிட்டு போயிட்டேன். அப்படிலாம் எனக்கு பேசக்கூடாது. இந்த கடையை பார்த்தோம், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நிறைய இருக்குதுன்னு போர்டில் போட்டிருந்து, ஏதோ முருத்தப்பா அப்படின்லாம். ஸோ இங்கே போய் சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு வந்தோம். பரோட்டாலெலாம் ஸ்வீட்லாம் இருக்குது. சிக்கன் முருத்தப்பா. அப்படியா? நல்லா இருக்கு. என்ன குண்டு நல்லா ஜாலியா இருந்தியா? உனக்கு என்ன, நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டேன் ஜாலி தான். எதுக்கு வேணும்னு எடுத்துட்டு வரல, நைட்டு ஃபுல்லா போட்டு சாவடிப்பேன் என்ன. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு சந்திரமுகியா மாறுவேன். எதுக்கு வீண் மம்பு? கே ரூமுக்கு வந்தாச்சு, பட் கார்டு போட்டா ஓபன் ஆக மாட்டேங்குது. போட்டு காட்டி எப்படி இருக்கு சொல்றேன் உங்க எல்லாருமே.